இவங்களது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எனக்கு இமேஜ் அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணினது. மேம் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி இப்போ ஓவரால் நல்லா ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் மேம், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறேன். ஆம் ஹோல் இப்போ கரெக்டாக ஜாயின்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் எனக்கு இமேஜாக நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய டெய்லரிங் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய எல்லா இதையுமே வந்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. இன்னமும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்காகவே தோணும். ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும் போதும் எனக்கு என்ன தோணுச்சோ அதில் அந்த சேஞ்சஸ் பண்ணி பண்ணி தான் நான் கொண்டு வருவேன். இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிற்காதீங்க, உங்களுக்காக தோணும். ஒரு டாட்டே நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாட்டினோட எஜ்ஜில் ஒரு சுருக்கமாக ஒரு இது மாதிரி வருது அப்படின்னா உடனே அடுத்த டைம் நீங்கள் டாட் பிடிக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக அந்த டாட்டினுடைய அளவை வந்து குறைச்சி மைல்டாக பிடிங்க. அப்போ பார்க்கும்போது அந்த டாட் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவும் ஆம் ஹோலும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒரு அரை இன்ச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஒரு இடத்துல அரை இன்ச்சும், ஒரு இடத்துல கால் இன்ச்சும், ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் அரை இன்ச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த அரை இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு தையல் கரெக்டாக வரல, நீங்கள் போட்டுட்டீங்க, ஓகே. அப்போ ரெண்டாவது ஒரு தையல் போடுவீங்க. அந்த தையல் போடும்போது கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் அது ஓவர்லாக் போடலாம், போடாமல் கூட விடலாம். ஏன்னா அவங்கவுங்க வீட்டு யூஸ் பொறுத்து. அப்போ நீங்கள் வந்து அடுத்த டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இதென்ன ஒரு தையல் கோண கோணையாக இருக்குது, ஒரு தையல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த தடவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தையல்லையே நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் போடும்போது ஹெம்மிங்லேயே கூட சொல்லலாம், போடும்போது அந்த ஹெம்மிங் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி சுருக்கம் தெரியுதா, உடனே என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த ப்ளவுஸில் நம்ம நெக் பீஸ் அட்டாச் பண்ணும்போது அதில் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ண தோணும். ஏன்னா ஒரு கிராஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். கொஞ்சம் கிராஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அது எம்மிங் பண்ணும்போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகாமல் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த தடவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சுருக்கத்தை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக துணியை இன்னும் ப்ராப்பராக கட் பண்ணி நெக்கு வந்து அட்டாச் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் வர்றது வந்து ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஏன்னா ஏதோ ஒரு ஒர்க் ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை மாடல் பேட்ச் ஒர்க்காக இருக்கும், பார்டர் வச்சு எந்த ஏதோ ஒரு மாடல் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பட்டி அட்டாச் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் உயரம் கம்மியாகவும் வரும். அந்த ஏத்தையும் தாத்தையும் வருது அப்படிங்கிறது ஒரு டைம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம வலது பக்கம் அதாவது வீப்பட்டி வைக்கிற இடத்துல டாட் வந்து நீங்கள் கொஞ்சம் நார்மல் சைஸில் பிடிச்சிக்கோங்க. எப்போவும் நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களோ அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே ஊக்பட்டி வைக்கிற இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும். ரெண்டுனுடைய உயரத்தையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது வீப்பட்டி வைக்கிற பட்டியோடைய உயரத்தை விட ஹூக்பட்டி வைக்கிற உயரம் வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பட்டி மேலே வச்சு தைச்சிங்க அப்படின்னா தான் அந்த உயரம் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா மறுபடியும் நீங்கள் இப்போ கரெக்டாக தானே இருக்குது வச்சு பார்த்துட்டு எல்லா டாட்டும் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க, சென்டர் லைன் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பட்டி வச்சு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊக் பட்டி வைக்கிற இது கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். ஏன் இதனுடைய இது எதனால் அப்படி வருது அப்படின்னா வீப்பட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம், அதாவது ஒரு பீஸை கொடுத்து பாதியாக மடித்து விட்டுறோம். அந்த துணியை வந்து நம்ம உள்ளே மடிக்கிறது கிடையாது. ஆனால் ஹூக் பட்டி வைக்கிறது நம்ம மேலே வச்சு தைச்சி திருப்பும்போது உயரம் வந்து அதிகமாகும். இதில் உள்ள வித்தியாசம் இது தான். இதுக்கு என்ன இன்னொரு முறையில் என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தடு. ஒன்று சொல்லிட்டேன், டாட் வந்து ஒரு டாட்டை விட ஒரு டாட் வந்து நீங்கள் அதிகப்படுத்தி பிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வீப்பட்டி வைக்கும்போது துணியை நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணி துணியை நல்லா இழுத்து கொடுத்து பட்டி வைங்க. ஹூக் பட்டி வைக்கும்போது துணியை லூஸ் கொடுத்து அதாவது இழுக்காதீங்க, அதை விட அதில் இருக்கிற இதை விட ரொம்ப முன்னாடியே தள்ளி கொடுத்து வச்சு தைச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பட்டியினுடைய ஈக்குவல் ஆகும். இப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நிறையா பேருக்கு அந்த ஷோல்டர்கிட்ட
கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், ஒரு கொடை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு இருக்கும். அவங்க வந்துட்டு எப்பவுமே ப்ராப்பராக ஒரே மாதிரி அந்த அரேஞ்சு தானே சொல்லியிருக்காங்க, அந்த அரேஞ்சுக்கு தான் நம்ம தையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பாடிக்கு வந்து அந்த இடம் ஒரு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுருக்கம் தெரியும். இது நிறைய பேர் போட்டிருக்க ப்ளவுஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுருக்கம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஸ்டிச்சிங்கில் கரெக்ட் பண்ணுற விஷயம் இல்லை, அப்போ இதை வந்து கட்டிங்கில் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் வெட்டும்போது கவனமாக பார்த்து அந்த இடத்துல எக்ஸஸாக வர கிளாத்தை மேலே இருந்தே ஆம்போவில் வந்து கீழே டெப்த்து பண்ணி நம்ம வெட்டணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ப்ளவுஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை உங்களுடைய ஃபினிஷிங்கோ கொடுக்கறதுக்கு யாராலுமே முடியாது. அதனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய திறமையும் அதில் கொண்டு வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங், இதில் வந்து ரசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஹெம்மிங் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து சைடு ஜாயின் பண்ணி இது பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த இதை வந்து ஈடுபாட்டை வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ளவுஸுக்கும் அடுத்த ப்ளவுஸுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். ஒரே ப்ளவுஸ் மாதிரி தான் நான் எல்லாமே தைக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு ப்ளவுஸை தைச்சிங்களா அதை விட ஒரு இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது, இந்த ப்ளவுஸ் அதை விட சூப்பராக இருக்குது, ஒரு கட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், போடும்போது உங்களுடைய ஸ்டைலாக இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீநெக் போட்டோம், இப்போ நம்ம போடுற ப்ளவுஸினுடைய ஸ்டைலே வேறு. அதனால் ஒவ்வொன்றிலையுமே உங்களுடைய இது வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெய்லராக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதுதான் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள், ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்களுடைய ஃபினிஷிங் நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.